மீன்களுக்கு லைவ் ஃபீட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். என்னதான் நீங்கள் கடையில் வந்து ஃபுட் வாங்கி கொடுத்தாலும் அந்த லைவ் ஃபீட் கொடுக்கும்போது மீன் வந்து நல்லா க்ரோ ஆகிறதும் மட்டும் இல்லாமல் நல்லாவே கலரும் கிடைக்குங்க. அதுக்கு வந்து பார்த்தா நம்ம இங்கே வீட்டில் என்ன பண்ண போகிறோம், டாஃப்னியா கல்ச்சர் தாங்க பண்ண போகிறோம். அந்த டாஃப்னியா கல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டர் வேணுங்க. ஸோ ஸ்டார்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டாஃப்னியா கல்ச்சர் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாஃப்னியா கல்ச்சர் வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஈஸ்ட், அதுக்கடுத்து தேவைப்படுற டப்பா பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டப்பாவில் போட போகிறேங்க. ஸோ மூணு டப்பா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பு ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து இருக்கிற டப்பா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.